இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் கடைக்கு போயிட்டாங்க, ஹோட்டலுக்கு போகிறது கூட மீனாவுக்கு மனசு இல்லை, மீனாவும் ஐஸ்வர்யாவும் வீட்டில் உட்காந்துருக்க. அப்போ என்ன புலம்பிகிட்டு இருக்காங்க மீனா அப்படின்னா வந்து இது என்னோட குழந்தை, என் குழந்தைக்கு நான் வந்து இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக தான் நடந்துகிட்டு இருக்கேன், எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் எங்கள் அப்பா கூட பிரச்சனை நடந்தாலும் இந்த வீட்டுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன், அதே மாதிரி வந்து என்னென்ன என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் செய்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தைக்கு ஒரு விஷயம் ஆசைப்பட்டு நான் கேட்குறேன், இப்போ ப்ளே ஸ்கூல்னு எல்லோரும் சிரிக்கிறாங்க. இதுக்கு தான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா குழந்தை பிறக்கிறது மட்டும் இந்த வீட்டு ஓடி போயிட்டு இல்லைனா நீ நினச்சா கூட உங்கள் குழந்தைக்கு பண்ண முடியாது அப்படின்லாம் பேச ஆரம்பிக்க, எனக்கா டென்ஷன் ஆகுறீங்கன்னு ஐஸ்வர்யா பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறது எப்படியாச்சும் கேளுங்க, நம்ம வந்து நேராக கிளம்பி வந்து நம்ம அந்த ப்ளே ஸ்கூலில் போய் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னதுனால ஐஸ்வர்யாவும் கிளம்பி போகிறாங்க, ரெண்டு குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு. இதுக்கு நல்லா சந்தேகப்பட்டு இந்த பையன் ஒன்றும் சரியில்லாத மாதிரி சரியில்லாத மாதிரி இருக்கே, ஆளை பார்த்தா வந்து டீ கடையில் வேலை பார்க்குற மாதிரி இல்லையே, அதனால் ப்ரூஃப் எல்லாம் வாங்கிக்கலாம், எங்கே தங்கியிருக்காருன்னு விசாரிச்சுக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க தான். எல்லா ஹீரோயின்ஸ் ஹீரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நேரம் சீரியலில் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு புரியவே புரியாது, மண்ணு மாதிரியே இருப்பாங்க, கடைசியாக ஆமாம் இல்லை அவன் அப்போவே சொன்னான் அப்படின்னு யாராவது ஒரு சைடு கேரக்டரை பற்றி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து இல்லை இல்லை அவர் வந்து நல்லவர் தான், நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு கிளப்பி விடுறாங்க. அந்த பையன் நல்லா ஏதோ வேலைலாம் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு நான் கிச்சனுக்குள்ளே நான் வரேன் அப்படின்னா அதெல்லாம் வேணாம், நாங்கள் எங்கள் கைப்பக்குவம் மாறிடுங்கிறாங்க. கதிரை இப்போ தான் மாற்றி விட்டு இவங்க சமைக்க ஆரம்பித்தாங்க, ஆனால் கைப்பக்குவம் மாறிடுங்கிறத பற்றி கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு எனக்கு புரியாது, பல நேரங்கள் அந்த சீரியலில் நடக்கிறது மட்டும். ஸோ இப்போ உடனே வந்து எல்லா இது விஷயமும் நல்லா போகுதுன்னு முருகன் மாமாலாம் சந்தோஷப்பட, இந்த ஆள் சந்தேகப்பட வேண்டிய ஆளை சந்தேகப்படாமல் இந்த குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை ப்ளே ஸ்கூலில் போய் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்களும் சேர்த்துங்க ஆஃபர் தரேன்லாம் சொல்லி பேசிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து 25,000ங்கிறாங்க. 25,000 அப்படின்னு யோசித்தாலும் இங்கே சேர்த்தே தீரணும், என் பிள்ளைக்கு இது வருத்து தான், என் பிள்ளைக்கு இங்கே இருந்தால் ரைம்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும், குழந்தைங்களோட விளையாடும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு மீனா ஆசைப்பட்றாங்க. இதை வீட்டில் பேசிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூர்த்தியை தான் முழு வில்லன் மாதிரி இப்போ காமிக்க ஆரம்பிச்சாங்க, யாருமே இல்லைன்னா யாரையாச்சும் வில்லன் ஆகணும்ல, அதனால வந்து அவர் எவ்வளோ லாபம் வருதுன்னு கேட்குறாரு. கடையில் ரொம்ப நேரமாக கணக்கு போட்டுட்டு இருக்க உடனே 800 வருமா அப்படிங்கிறாரு. 800 சாதாரண காசு மாதிரி அவருக்கு, அதனால கேட்ட உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இல்லை நல்ல லாபம் வருங்கிறாங்க. நல்ல லாபம்னா என்ன, 800 அவர் சொல்கிறாரு, இல்லை 2,000 சொல்லலாம்ல அவர் என்ன, அப்போ நல்ல லாபம்னா 10,000 வருதா அப்படின்னு நக்கலாக கேட்குறாராம். 800 10,000 போகிறதுக்கு மாதிரி இவங்களே வந்து இவ்வளோ லாபம் வந்துன்னு சொல்ல வேண்டியதானே இல்லை, ரெண்டு பேர் வேறு தானம் சொன்ன உடனே திரும்பி முள்ள வேறு ஆமாம் நல்ல லாபம் அப்படிங்கிறாங்க. அதோட நீங்கள் எபிசோட் முடியுது. மூர்த்தி எப்படி திடீர்னு இப்படி காமிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.